திருக்குறளை தொட்டு வணங்குவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மறந்து விடுவது நல்லதுதான், அது யோகிகளுக்கு நூறுக்கு நூறு மார்க். மறந்து விடுவது இல்லறதானுக்கு நல்லதுதான். என் நூலை தொட்டாவே அந்த புத்தி வந்துடும்டா மகனேண்ணா. உன் நூலை தொட்டாவே? ஆமா, திருக்குறளை முற்று பெற்ற முனிவன் ஆகிய நான் அறம் பொருள் இன்பம் வீடு நான்கு கரை கண்டவன் நான். என் நூலை தொட்டு பக்தியோடு திருக்குறளாகி திருக்குறளை தொட்டு நீ கண்ணை ஒத்திக்கொள், தொட்டு வணங்கு. வணங்கினாலே உனக்கு எல்லா பண்புகளும் தானே வரும். அவ்வளோ விஷயத்தை அள்ளி திணிச்சிருக்கிறேன் இந்த பாடல. எல்லா விஷயத்தையும் யாராலும் சொல்ல முடியாத ஒன்றை பல கோணங்களில் சொல்லியிருக்கிறேன், பல கோணங்களில் சொல்லியிருக்கிறேன். ஆகவே அப்பியப்பட்ட நூலை தொடுதற்கே நீ புண்ணியம் செய்திருக்க வேண்டும். தொடுதற்கு புண்ணியம் செய்திருக்கேன்னா ஏதோ ஆங்கில படிப்பு இருக்கே என்ன செய்வேன், நீ செய்த பாவம் அதுக்கு நான் என்ன செய்யணும்? தமிழே படிக்க தெரியலையாண்ணா, மும்ப வயசு நாயம் என்ன நாம் என்ன செய்வோம்? உன் வினைப்பை எனவார், நீ செய்த வினைக்கு யாம் என்ன செய்வோம்? அண்ணன் செய்த வினை எவ்வாறு இருக்க யாம் என்ன செய்வோம்? அவன் வினைப்பையன் தமிழில் படிக்க தெரியல. ஆசா ஞான பண்டிதனும் அகத்தீசனும் புஜண்ட மகரிஷியும் போகா மகரிஷியும் திருமூல தேவன் உருவாக்கிய தமிழை படிக்க முடியாத சூழ்நிலை வந்ததென்றால் அவன் செய்த பாவம், அதுக்கு நானா பொறுப்பு? என் தமிழ், என் இனிய தமிழ், என் தாய் தமிழ், அருள் வள்ளல்கள் உருவாக்கிய தமிழ், தமிழ் என்றாலே அவன் கடவுளாவான், தமிழ் என்றாலே பாவம் தீரும், தமிழ் என்றாலே கடவுள் மரணமில்லை பெருகொள்வான். அப்பேற்பட்ட தமிழை படிக்க முடியாத சூழ்நிலை அவனுக்கு இருக்கென்றால் அன்னபன் நிதி பையனை யாரிவார்? அன்னபன் நிதி பண்ணவா இருக்க யாம் என் செய்வான்? ஆகவே திருக்குறளை படிக்க தொடவும் அதை படிப்பதற்கும் அதை உணர்வதற்கும் வள்ளுவர் பெருமான் ஆசிரிக்க வேண்டும், இல்லையென்றால் முடியாது. அப்பேற்பட்ட நூலை தொட்டு படித்திற்கு ஆசான் அருள் செய்யணும். ஒரு இடத்தில் சொல்லுவான், என்னையா பொருள் கொடுத்தாவது இங்கே பகுப்பாவது ஒருவன் எடறி பேசினால் பொறுத்து கொள்ள வேணும்னு சொன்னேன், அது மறந்து விடுவது நல்லதுன்னு சொன்னேன். மற்றொரு இடத்தில் பொருள் கொடுத்தாவது ஒரு பகையை தேடிக்கிறான், ஏன் வள்ளுவர் பெருமானே பகையை தேடிக்கிறது பொருள் கொடுத்து ஏயா பகையை தேடிக்கிறேன்? நான் என்ன ஐயா பொருள் என்ன, நீர் முற்று பெற்ற முனிவராச்சு, இப்படிப்பட்ட மகான் வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறேன்னா, பணத்தை கொடுத்து பகையை தேடிக்கிறானா? பணத்தை கொடுத்து பகையை தேடுறது எதுக்குயா? பகையை வேணாயான? இல்லை, பகையை தேடிக்க. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.